இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போர்ல ஹிஸ்புல்லாவையும் உள்ள இழுத்து விட்டுருக்கு இஸ்ரேல். இது பிராந்திய போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா உலக நாடுகள் அச்சம் தெரிவிக்குது. அப்படி இதனுடைய போக்கு எப்படி இருக்கும்? ரெண்டாவது, ஐநாவில் மறுபடியும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு இரண்டு நாடுகள் கோரிக்கையை முன் வச்சிருக்கு. அந்த கோரிக்கையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் என்னென்ன? மூணாவது, இந்த ஹமாஸினுடைய போராளிகள் டனலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்கல்ல, அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் புதிய போர் தந்திரங்களை சில கையில் எடுத்திருக்கு. இது 2016 இருந்து சில இன்ஜினியர்ஸ் செஞ்ச விஷயம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியில் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புத்திசாலியான யூதர்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்களாம். அவங்க இஸ்ரேலில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஹிஸ்புல்லாவினுடைய வெயிட்டான பவர் என்ன அப்படிங்கிறது ரிலேட்டடாகவும், இஸ்ரேலில் முக்கியமான இடத்துல இரவோடு இரவாக அவங்க எதுக்காக தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய போகிறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போது, முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐநாவினுடைய கவுன்சிலில் 10 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு ஹைகோர்ட்டில் நம்ம ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்டிஷன் வந்து மனு வந்து வழக்காக ஏற்றுக்கொள்ளப்படணும். நம்ம கொடுத்த உடனே வந்து அந்த மனு வந்து வழக்காக எடுத்துக்க மாட்டாங்க, அது ஒர்த்தா ஒர்த்து இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஐநாவிலையும் ஒரு 10 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ரெசொல்யூஷன், அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் ஆராய்வாங்க. அந்த ஆராய்ச்சிக்கு முடிவுக்கு பிறகுதான் அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த 10 உறுப்பினர்களால். அதற்கு பிறகுதான் அது ஓட்டிங்கு போகும். ஏற்கனவே 4 தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு, ஆனாலும் அது இப்போது அதனுடைய கண்டிஷன் அப்படிங்கிறது குப்பை தொட்டியில் கிடக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் வருத்தமான செய்தி. ஏன்னா சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது இன்னமும் நடக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீனாவும் யுஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சேர்ந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு பெட்டிஷன். அது ஐநாவால் இந்த 10 உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த முக்கியமான கோரிக்கைகள் நிறையா வச்சுருக்காங்க. அதில் வந்து ஏற்கனவே கனடா வந்து கொண்டு வந்த தீர்மானங்கள் எல்லாத்துலேயும் சில திருத்தங்கள்லாம் செய்ய சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் எதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போதைக்கு தேவை உடனடியான சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மையப்படுத்தி அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இது ஐநாவினுடைய உறுப்பினர்களால் பரிசீலனை இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல். லெபனானில் என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரியில்லை சூழ்நிலை, அதுதான் உண்மை. அதனால தான் அங்கே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் எல்லாத்தையும் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிச்சு பிரிட்டன் அரசாங்கம். ஜோர்டானுடைய விமானம், மன்னர் வந்து ரொம்ப ஆசையாக அதனுடைய பாலஸ்தீன மக்களுக்கு எய்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். எங்களால் செய்ய முடிஞ்சது இதுதான், நாங்கள் வசதி வாய்ப்புள்ள ஒரு நாடு, அதனால் அரபு நாடுகளுடைய உதவி அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்கு எப்போதும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசில் விதைக்கிறதுக்காக இந்த எய்டு அப்படிங்கிறது இஸ்ரேலோடு சேர்ந்து விமானம் மூலியமாக காசா மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதுங்கிற செய்தி மட்டும் இருக்குது. அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்களா என்னங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க். படுகொலைக்கு அமெரிக்கா உடந்தையாக இருக்கிறது அப்படின்னு ஈரான் பகிரங்கமாக குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. இனப்படுகொலை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மைதான் அப்படிங்கிறத ஈரான் வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு சொல்லியிருக்கு. முத முதல்ல இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை உலக நாடுகளுக்கு அறிவித்ததும், இனப்படுகொலையாளர் யாரு நெதன்யாகுதான் அப்படிங்கிறத துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் தான் அறிவித்தார். சர்வதேச நீதிமன்றத்தை அவர் ஏற்கனவே நாடி இருக்காரு. இது ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் எல்லாமே எர்டோகன் சப்மிட் பண்ணியிருக்காரு. அது கூடிய விரைவில் கையில் கிடச்ச உடனே நிச்சயமாக பிரசாத்சிக்னேச்சர் வெளியிடும். துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹாகான் ஃபிடன் அவரோட அமெரிக்காவினுடைய ஆண்டனி பிளிங்கன் இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு. முதல்ல இந்த விஷயம் அமெரிக்காவுக்கான அசிங்கமாக பார்க்கப்படுகிறது. நான் சமாதானம் பேச வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது துருக்கியினுடைய அதிபர் இல்லை நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இது அவருக்கு மிகப்பெரிய அளவிலான கோபம். நேற்றைய தினம் இரவே, அதாவது நவம்பர் மாதம் 4 தேதி இரவே
அவர் துருக்கிக்கு போக வேண்டியது. ஆனால் அவரால் துருக்கிக்கு போகிறதுக்கு அவருக்கு அங்கே அனுமதி கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, துருக்கியினுடைய அதிபர் பிளிங்கனை சந்திக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். ஸோ பெரிய கட்ட இது பெரிய அளவில் ஒரு விவாதம் ஆகிடும், பத்திரிகைகள்லையும் நியூஸ் வந்து பெரிய அளவில் வேறு மாதிரி போயிடுங்கிறதுனால சரி நான் உங்களை சந்திக்கல, நான் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரை மட்டும் சந்திச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அனுமதி கேட்டு அதற்கு பிறகு வந்திருக்கார். இவர் இங்கே துருக்கிக்கு வந்த சமயத்தில் தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய துருக்கியினுடைய தூதரக அதிகாரியை திரும்ப எடுத்துக்கிச்சு துருக்கி அரசாங்கம். இது எப்படி போக விட்டு புறமண்டல அடிக்கிற மாதிரியான சம்பவத்தை துருக்கி சம்பவம் செஞ்சு விட்டுருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம வீடுகளில் கரண்ட் இல்லை அப்படின்னா எப்படி கஷ்டப்படுவோமோ, இன்டர்நெட் இல்லைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருண்டு போகுமோ, அதே மாதிரி 36 மணி நேரமாக காசாவில் கரண்டே இல்லாமல் மறுபடியும் கரண்ட் கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லை அவங்களுக்கான இன்டர்நெட் சேவைங்கிறது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். மறுபடியும் எப்போ கரண்ட் போகும்னு தெரியாது, இன்டர்நெட் சேவை எப்போ துண்டிக்கப்படும்னு தெரியாது. அந்த மக்கள் இந்த உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு நரகத்தின் வாசலில் காத்து கிடக்கிறாங்க சாகிறதுக்காக அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பிரெஞ்சுக்காரர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே ஃப்ரான்ஸில் இருந்து அவங்களுடைய அதிபர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இஸ்ரேல் அரசை மிகப்பெரிய அளவிலான கோபத்துக்கு உண்டாக்குச்சு. அதனால் இந்த போர் அப்படிங்கிறது தேவையில்லாதது அப்படின்னு நெதன்யாகுவை பார்த்து ஃப்ரான்ஸ் சொன்னதனுடைய விளைவு, இன்றைக்கி ஃப்ரெஞ்சுக்காரர்கள் காசாவில் இருந்து 8 பேர் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இந்த கடத்தல் அப்படிங்கிறது யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலிய இராணுவம் செஞ்சுருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. இந்த ஃப்ரெஞ்சு மீது ஏன் இவ்வளவு தூரம் இஸ்ரேலுக்கு காட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. ஏற்கனவே ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட் ஒன்றை தாக்கியிருக்காங்க இஸ்ரேல் இராணுவம். தொடர்ந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் மீது காசா ஏரியாவில் இஸ்ரேல் இராணுவம் பிளான் பண்ணி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி. ஃப்ரெஞ்சு கல்லூரிகள் மீது தாக்குதல் நடத்துறது, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி ஏகப்பட்ட பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திங்கிறது வருந்தத்தக்கது. மொத்தம் 16 பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு காசாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் சொல்லுது. காலனி ஆதிக்கத்தினுடைய வேர்களை கொண்டுள்ள மிகவும் ஆழமான ஒரு மரம் எது அப்படின்னா அது பாலஸ்தீனம்தான். இந்த பாலஸ்தீனத்தின் ஆலிவ் ட்ரீ அப்படிங்கிறது அவங்களுடைய, நமக்கெல்லாம் எப்படி இந்த ஊரில் வேப்ப மரம் அப்படிங்கிறத சாமியாக கும்பிடுறோமோ அதே மாதிரி அங்கே ஆலிவ் ட்ரீ அப்படிங்கிறது சாமியாக கும்பிடக்கூடிய ஒரு மரம். அப்படிப்பட்ட மரத்தையெல்லாம் வேரோட வெட்டி வீசினவங்க தான் இந்த இஸ்ரேல். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்களை மட்டுமே வெட்டி வீழ்த்து விட்டு அதை கொண்டு போய் தங்களுடைய நாட்டில் வச்சு வச்சு வளர்த்து பார்க்குறாங்க. ஆலிவ் மரங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதிகம் அப்படிங்கிறதுனாலையும், அந்த மக்கள் வளர்க்கக்கூடிய மரங்களை தன்னுடைய மூதாதையர்களாக நினைக்கிறதுனாலையும், பாலஸ்தீனியர்களை சைக்கலாஜிக்கலாக அட்டாக் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலிவ் மரங்களையும் வெட்டி வீழ்த்தினாங்க. இன்றைக்கி மரங்களை வீழ்த்தினவங்க இன்றைக்கி மனிதர்களையும் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், பாலஸ்தீனத்தினுடைய இயற்கை வளத்தை திட்டம் போட்டு அதனுடைய ஆயில் எண்ணெய் வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்ட நினைக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இஸ்ரேலால் எப்படி பாலஸ்தீனம் வஞ்சிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி பல எபிசோடில் கொடுத்துருக்கோம். இது டிஸ்கிரிப்ஷனில் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இஸ்ரேல் ஹமாஸினுடைய டனலை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி உலக அளவில் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. 500 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய மெட்ரோ அண்டர் கிரவுண்டு சுரங்கத்தை அட்டாக் பண்ணுறதுக்கான வழிவகைகளை இன்ன வரைக்கும் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியல. கிடைச்ச ஒரு சுரங்கம் கூட சோதனை அடிப்படையில் சுரங்கம் வந்து தோண்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு வந்து கிடைச்சது. எப்படி வந்து இங்கே வந்து நம்ம ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அதை முன்னாடியே வந்து அந்த கோயிலுக்கான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான் சுரங்கம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த சுரங்கத்தை இந்த மாதிரி கட்டமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் பர்பஸுக்காக செய்யப்பட்ட சுரங்கங்களை மட்டும்தான் இன்ன வரைக்கும் இஸ்ரேல் வந்து கண்டுபிடிச்சி அழிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்ன வரைக்கும் 2500 டனலை வந்து அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலால் ஹமாஸுடைய ஒரு டனலை கூட அட்டாக் பண்ண முடியலை. அதாவது ஒரிஜினாலிட்டி உள்ள டனல்ஸ் ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க செஞ்சு பார்த்துருப்பாங்கள்ல, டனல் உருவாக்குறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துருப்பாங்கள்ல, அந்த டனல்ஸை மட்டும்தான் வந்து இஸ்ரேல் இராணுவம் கண்டுபிடிச்சிருக்கு.
ஸோ ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஒரு டனலை கூட இன்ன வரைக்கும் இஸ்ரேல் இராணுவத்தால் ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஓகே, மாடர்ன் வார் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் வந்து அமெரிக்காவில் இருக்குது. 2015 இது தொடங்கப்பட்டது. அதனுடைய ஜான் ஸ்பென்சஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாகலாம் அப்படிங்கிற ஒரு டீம், அவங்க யாருன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நல்ல ப்ரிப்பேர்டான ஒரு டீம், ஆர்மி சோல்ஜர்ஸ், அவங்க எல்லாமே இன்ஜினியர்ஸ். அவங்க 2016 இருந்து இந்த டனல் கட்டமைப்பை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தியரட்டிக்கலாக உட்காந்து கிளாஸில் உட்காந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். 2021 வரைக்கும் பயிற்சி எடுத்தவங்க தொடர்ந்து இங்கே இஸ்ரேல் பகுதியில் இருந்து பாலஸ்தீன ஏரியாக்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே நிறையா விசாரணை நடத்தியிருக்காங்க. டனல் வந்து இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் சேகரிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் மக்கள்கிட்ட திரட்டிய தகவல்கள் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய டனல் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ நோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. 2500 டனல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகிறோன்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. பட் அதை அவங்க எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க். பட் இந்த யாகலூம் அப்படிங்கிற இந்த டீம் வந்து ரெண்டு, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ரெண்டு வெவ்வேறு வடிவ டனல்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரெயின் ஷேப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் முன்னாடி போகும்போது அவருக்கு பின்னாடி வரக்கூடிய நபர் வந்து பாதிக்கப்படுறாருன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நபர் வந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டனலில் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டனலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அதோட முடிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுமா. அதற்கு பிறகு வந்து அது இருக்கிற மாதிரியான எந்த விதமான சிம்டம்ஸும் இருக்காதான். அப்படி அந்த சுரங்கங்களையும் மூடக்கூடிய கதவுகளையும் அந்த கதவுகளை உடைக்க முடியாத அளவுக்கு வந்து வலிமையாகவும் இவங்க கட்டியிருக்கலாம் அப்படின்னு இவர் அனுமானிக்கிறார். யாருன்னா ஜான் ஸ்பென்சர். இவர் யாருன்னா மாடர்ன் வார் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டினுடைய ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இது ட்ரெயின் கட்டமைப்பு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ரெயினில் வந்து எப்படினாலும் வந்து ஒரு ஒரு இதை வந்து கட் பண்ணி விட முடியும் இல்லை, ஒரு கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணி விட முடியும். அது மாதிரியான செட்டப்பை தான் இந்த டனல் செட்டப்பில் இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பட்டாலியன்ஸ் ஆகட்டும், அப்புறம் சமூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சமூர் யூனிட்டும் இந்த யாகலூம் அப்படிங்கிற யூனிட்டும் சேர்ந்து இந்த டனலை வேட்டையாடுவதற்கான வேலைகளை செய்கிறாங்க. ஆக்சுவலி இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த போர் இன்ன வரைக்கும் சீஸ் ஃபயர் செய்யப்படாததுக்கு காரணமே இந்த டனல் விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. இந்த டனல் டோட்டலாக அழிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலாக ஹமாஸினுடைய ஒட்டுமொத்த கூடாரத்தையும் காலி பண்ணிடலாம். இந்த டனலை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது மட்டும்தான் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருக்கு. அந்த டனல் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்களோட மொத்த பாதையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இங்கே சவாலான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ இதை வந்து அமெரிக்கா வந்து பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்காக தான் வந்து அவங்க இந்த ஸ்பாஞ்ச் பாம்லாம் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய, நான் புரிகிற மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எம்சீல் கான்செப்ட். நம்ம வீட்டில் வந்து பைப்பு வந்து அடைக்கணும் அப்படின்னா, தண்ணி வெளியில் லீக் ஆகிட்டு வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா எம்சீல் வாங்குவோம். எம்சீலில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திரவம் இருக்கும். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த காயில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதற்கு பிறகு வந்து அந்த தண்ணி வர இடத்துல நம்ம ஒட்டுவோம். அதுக்கு பேர் தான் வந்து நம்ம எம்சீல் அப்படிங்கிறோம். இதே மாதிரியான கான்செப்டில் தான் அமெரிக்கா வந்து ராக்கெட்டுகளுடைய உதவிகளோட, அது மட்டும் இல்லை அங்கே பயன்படுத்தக்கூடிய ஏஐ டெக்னாலஜி மூலியமாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பாஞ்ச் பாம்பு வந்து உள்ளே செலுத்தி அது ரெண்டும் லிக்யூடு வந்து அந்த டனலை வந்து மூடுற மாதிரியான செட்டப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த உருவாக்கி வச்சதை இன்னும் அப்ளை பண்ணி பார்க்க முடியல அவங்களால. பட் முதல்ல டனலை கண்டுபிடிச்சா தானே அதை அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணி அதை நேரம் ஒரு டனலை கண்டுபிடிச்சிருந்தாங்கனால இந்நேரம் இஸ்ரேல் வந்து அதை பெரிய அளவில் செய்தியாக போட்டிருப்பாங்க. பட் இன்ன வரைக்கும் அந்த மாதிரியான செய்திகள் நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதற்கு பிறகு மூன்று குழந்தைகளுடைய மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக ஹிஸ்புல்லா எடுத்திருக்கக்கூடிய அதி பயங்கரமான ஆயுதங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. ஹிஸ்புல்லாவினுடைய அட்டாக் அப்படிங்கிறது இஸ்ரேலில் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சும்மா இருந்த ஹிஸ்புல்லாவை வம்புக்கு இழுத்து
ஹிஸ்புல்லாவினுடைய லெபனான் அப்படிங்கிற ஏரியாவில் தெற்கு லெபனான் பகுதியில் அவங்க நடத்தியிருக்கக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையானது, ரொம்ப ஆபத்தானது. சும்மா போயிட்டு இருக்கக்கூடிய காரில் ஒரு பாட்டியும் மூணு குழந்தைகளும் போயிட்டுருக்காங்க, அவங்க மீது இஸ்ரேல் இராணுவம் அட்டாக் பண்ணியிருக்கு. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஹிஸ்புல்லா டயலாக்லாம் பேசல, ஐநா மாதிரி இறங்கி களம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை இஸ்ரேல் தாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற க்வெஸ்சன் மார்க். BM21Grad ராக்கெட் ஹிஸ்புல்லாட்ட இருக்கு, அவங்க இதை வச்சு அடிச்சிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த அட்டாக் அப்படிங்கிறது இஸ்ரேல் இராணுவத்தால் நிறைய பேர் வந்து இறந்து போய், இதுவரைக்கும் 350 பேருக்கு மேலே இஸ்ரேல் இராணுவத்தினரே இறந்து போயிருக்காங்கிற தகவல் வெளியாயிருக்கு. நார்த்தன் இஸ்ரேல் டவுனில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து ஆக்சிடெண்ட், அந்த இஸ்ரேல் இராணுவம் அட்டாக் பண்ண ஈவெண்ட் அப்படிங்கிறது, லெபனானில் அட்டாக் பண்ண ஈவெண்ட்டுங்கிறது நேற்று நைட்டு இரவோடு இரவாக கிளம்பி லெபனான் ஏரியாவில் இருந்து கிளம்பி லெபனானுக்கும் நார்த்தன் இஸ்ரேலுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 326 கிலோமீட்டர். இந்த கிலோமீட்டரில் கடந்து வந்து ஒரு வாகனம் வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த கார் அட்டாக் நடந்த உடனேயே ஹிஸ்புல்லாவினுடைய லீடர் நஸ்ருல்லா இந்த ஆர்டரை பிறப்பிச்சிருக்கணும், அதனால தான் வெஹிக்கிள் கிளம்பி போய் அங்கே அட்டாக் பண்ணியிருக்கு. இது வான்வழி தாக்குதல் கிடையாது, நேரடியாக தரைவழி தாக்குதலில் தான் ஹிஸ்புல்லா ஈடுபட்டிருக்குங்கிறது முக்கியமானது. ஒரு மாதத்துக்கு பிறகு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்ரேல் அட்டாக் பண்ணதற்கு பிறகு தான் ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணியிருக்கு. இனிதான் இது பிராந்திய போராக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஈரான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹிஸ்புல்லாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உலகமறிந்த உண்மையாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதை ஹிஸ்புல்லா இன்ன வரைக்கும் ஓப்பன் டாக்காக சொன்னது கிடையாது. சோவியத் ஆர்மியிலிருந்து 1963 அது பயன்பாட்டில் இருந்தது. எது? இந்த BM21Grad ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது, மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம், இது MLRS அப்படிம்பாங்க. உலகினுடைய 30 நாடுகளில் இது பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இந்த ராக்கெட்டினுடைய வெயிட் வந்து 66 கிலோ கிராம், 21 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடத்தை இதால் தாக்க முடியும், ரைட்டா? அப்போது இது தரைவழி தாக்குதல் தான் இதால் செய்ய முடியும். இந்த வெஹிக்கிளால் இதில் இருக்கக்கூடியது ராக்கெட் லான்ச்சஸ் அண்ட் வெஹிக்கிள் வாகனத்தில் தான் இந்த ராக்கெட்டை வந்து செலுத்த முடியும். BM21Grad MLRS அப்படிம்பாங்க. இரவோடு இரவாக கிளம்பி லெபனானுடைய ஹிஸ்புல்லா அந்த குழு வந்து ஒட்டுமொத்தமாக கிளம்பி நேரடியாக இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனுடைய இந்த வெஹிக்கிளுடைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7 நிமிஷம் ஆகும் அதை ரீலோடு பண்ணுறதுக்கு. ஒரே நேரத்திலேயே பலவிதமான ராக்கெட்டுகளை வந்து ஏவக்கூடியது, 20 செகண்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட ராக்கெட்ஸ் வந்து ஏவ முடியும் அப்படிங்கிறாங்க. 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த வாகனம் போகும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, நைட்டு வந்து அந்த காரில் வந்து இஸ்ரேல் இராணுவம் அட்டாக் பண்ணியிருக்கு, மூணு குழந்தைகளும் பாட்டியும் இறந்து போன தகவல் கிடச்ச உடனே லெபனான் மக்களுக்கு பாதிப்புன்னு சொன்னோன்னே ஹிஸ்புல்லா களமிறங்கி தன்னுடைய வாகனத்தை அனுப்பிவிட்டு அந்த வாகனம் வந்து போகக்கூடிய ஸ்பீடு 1 மணி நேரத்துக்கு 75 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் வந்து 3 இல்லை 5 மணி நேரத்தில் வந்து அது இஸ்ரேலுடைய ஏரியாவுக்கு லெபனான்லேருந்து போயிட முடியும். ஸோ அப்படி போய் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது வான்வழி தாக்குதல் இல்லை, தரைவழி தாக்குதல்ங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட சூழ்நிலை 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் தொடங்கியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில சண்டை நடந்ததுன்னு பார்க்கும்போது 2006 ஓட ஓட விரட்டி அடித்தது இஸ்ரேலா ஹிஸ்புல்லா. அந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் ஒரு தனி கதை, அது ஒரு தனி எபிசோடாகவே பார்க்கலாம். இது மாதிரியான வித்தியாசமான நிகழ்வுகளும் வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளும் காசா மண்ணில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ குழந்தைகள் சாப்பிட வழி இல்லாமல், தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல், தூங்கினா மறுபடியும் உயிரோடு தான் இருப்புமா என்னன்னே தெரியாமல் ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு அட்டாக் வந்து குழந்தைகளுக்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஐநா இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. உலகமே வந்து நாடுகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை மட்டுமே வேலையாக கருதி பிரசாத்சிக்னேச்சர் உண்மைத்தன்மையோட எல்லா விஷயங்களையும் சொல்கிறதுக்கு அரும்பாடு பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவையும் தாருங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.